எல்லாருக்கும் வணக்கங்க. நான் இந்த வீடியோவில் சந்திரனுக்கு சாபம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை பற்றி சொல்ல போகிறேன். இதை நான் வந்துட்டு சாந்தி பிரியா பேஜஸ்லேருந்து எடுத்திருக்கேன். இதில் இதை போஸ்ட் செஞ்சவர் வந்துட்டு ஜெயராமன் சார். ஒரு முறை கைலாயத்திலே சுக்ல சதுர்த்தியில் சிவபெருமானை துதிப்பாடி கொண்டிருந்த பெரிய விழா நடைபெற்று கொண்டிருந்தது. அனைத்து தேவர்களும் முனிவர்களும் கூடியிருந்தார்கள். சிவபெருமான் என்றால் சிவபெருமானும் முருகனும் இல்லாமலா விழா நடக்கும்? ஒவ்வொருவரும் தமக்கே தெரிந்த வகையில் ஆடிப்பாடி சிவபெருமானை மகிழ்வித்த வண்ணம் இருக்க விநாயகருக்கு தானும் நடனமாட வேண்டும் என்ற ஆசை எழுந்தது. ஆகவே அவரும் எழுந்து சபை நடுவே நின்று நடனமாட துவங்கினார். என்ன இருந்தாலும் விநாயகர் குட்டையானவர், தொப்பை உள்ளவர், சிறிய கால்களும் சிறிய கைகளையும் கொண்டவர் என்பதனால் அவர் ஆடிய ஆட்டம் வினோதமாக இருந்தது. ஆகவே அவர் தொந்தியும் தொப்பையுமாக குலுங்கி குலுங்கி ஆடத் துவங்கியதும் அனைவருக்கும் சிரிப்பு வந்தது. அனைவரும் சிரிப்பை அடக்க முடியாமல் இருக்க மீறி அடக்கிக் கொண்டார்கள். என்றாலும் சந்திர பகவானால் சிரிப்பை அடக்க முடியவில்லை, சிரித்து விட்டார். மற்றவர்களும் அதை கண்டு சிரித்தார்கள். அதை கண்ட விநாயகர் அவமானம் அடைந்து நாட்டியத்தை நிறுத்தி விநாயகர் வந்த கோபத்தினால் அவர் சந்திரனை சபித்தார். சந்திரன் சிரித்ததால் தானே அனைவரும் தன்னை பார்த்து கேலியாக சிரித்தார்கள் என்பதனால் இனி பூலோகத்தில் சந்திரனை யாரும் வழிபட மாட்டார்கள் என்று சாபமிட்டார். அதனால் சந்திரன் மிகவும் வருத்தமடைந்தார். அடுத்த வினாடி சந்திரன் தனது ஒளிமயமான முகத்தின் கலையை இழந்தார். மற்றவர்களும் வருத்தமுற்றார்கள். ஆகவே அனைவரும் விநாயகரிடம் சென்று வருத்தம் தெரிவித்தார். அவர் கோபத்தை குறைத்துக் கொள்ளுமாறு வேண்டி கேட்டுக் கொண்டனர். சந்திரனை மன்னித்து அவருக்கு கொடுத்த சாபத்தை விளக்குமாறு வேண்டினர். ஆனால் ஒரு முறை கொடுத்த சாபத்தை தெய்வங்களினால் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகையால் விநாயகரும் அவர்கள் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அதே சமயம் அப்படி சபையில் ஒருவரை அவமானப்படுத்துவது தவறு என்பதை உணர்த்துவதற்காக இனி ஒவ்வொரு வளர்பிறையின் சுக்ல சதுர்த்தியிலும் சந்திரனது உருவை காண்பவர்கள் அபவாதத்தை அடைவார்கள். சந்திரனது உருவை காண்பவர்கள் அபவாதத்தை அடைவார்கள். ஆனால் வருடத்தில் ஒரே ஒரு நாள், அதாவது ஆவணி மாதம் சுக்லபட்சம் சதுர்த்தியில் விரதம் இருந்து விநாயகரை பூஜித்து வழிபட்டால் சுக்ல சதுர்த்தி அபவாதங்கள் அனைத்தும் நீங்கும் எனவும் சாபத்தை மாற்றி அமைத்தார் விநாயகர். அதனால்தான் மலர்பிறையில் சதுர்த்தியில் வானத்தில் சந்திரனை யாரும் பார்க்க மாட்டார்கள். அப்படி தப்பி தவறி பார்த்து விட்டாலும் அந்த பாவத்தை விலக்கிக் கொள்ள ஆவணி மாதம் சுக்லபட்ச சதுர்த்தி திதியில் விரதம் இருந்து விநாயகரை பூஜித்து அந்த பாவத்தை போக்கிக் கொள்வார்கள் என்ற நம்பிக்கையும் ஏற்பட்டது. நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.